யெஸ் நம்மளோட கமெண்ட்ல வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாலும் ஸ்டம்பிள் கேஸ் போடுங்க அப்புறோன்ட்டு அதனால நம்ம ஸ்டம்பிள் கேஸ் போட்டிருக்கோம் இப்போ வாங்க வீடியோ கிளாடி போலாம் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நாள்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே கேட்ட ஒரே கேம்னா கேஸ்ட் தான் ஸோ அந்த கேமை தான் இன்றைக்கி போட்டிருக்கேன் ஸோ எல்லோரும் எல்லாேருக்கும் நோட்டிஃபிகேஷன் செண்ட் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ சென்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் ஸோ இப்போ வந்து என்னன்னா ஃபைண்டிங் ரூம் என்னடா ஃபைண்டிங் ரோம் மாதிரி ரூமுன்ற அப்படின்டா இல்லை அங்கே காட்டிச்சே நான் சொன்னேன் வெயிட்டிங் ஃபார் ப்ளேயர்ஸ்னு அந்த இடத்துல ஸோ இப்போ வந்து இவன் மொத்தம் நம்மளை திருப்பி விட்டால் திரும்பி திரும்பி திரும்பிக்கிறான் ஸோ இப்போ எது வந்தாலும் நம்ம தான் வின் ஆகுறோம் கை அதுதான் நம்மளோட குறிக்கோள் ஓகேவா எப்படியாவது என்ன மேட்சாக இருந்தாலும் எந்த ரவுண்டாக இருந்தாலும் நம்ம தான் ஜெயிக்கணும் நம்ம தான் இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னு நான் நினச்சிட்டு போனால் வச்சு செஞ்சுட்டாங்க அதான் சொல்ல முடியும் நீங்களே பாருங்களேன் இப்போ கிடையாது வச்சு வச்சு செய்வாங்க பாருங்கள் ஒரு ஒரு ரவுண்டும் எப்படியாவது இவனை வெளியமைச்சிடணும் இவனை அமிச்சிட்டா நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி நம்மளை வெளியமிச்சே இருப்பாங்களா நானும் எப்படி எப்படியோ போவேன் ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ராடே போயிடுறா போயிடுறான்ட்டு நான் போயிடுவேன் அது இந்த இடத்துல தான் அவன் ஒருத்தனாக இருந்து போக வேண்டியது ஆனால் நான் எப்படியோ தப்பிச்சுட்டு நாங்கள் மூணு பேராக வந்துட்டோம் இந்த இடத்துல நான் தானே ஃபஸ்ட்டு வந்தேன் நீங்களே பாருங்களேன் மேலே நான் ஃபஸ்ட்டு வந்தேன் ஆனால் ஃபஸ்ட்டு நான் பேர்ந்த சேர்ந்தேன்னா அதுதான் இல்லை நீங்களே பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் சொல்லுவீங்க ஆடா பாவி பாவுண்டா நீ அதுக்கு கொஞ்சம் சப்ஸ் நான் கொடுக்குறேன்டான்னு நினச்சிங்கன்னா கொடுக்கலாம் யாருமே நான் வேணான்னு சொல்லலை உங்களால் முடிஞ்ச ஒரு சப்பை குத்திங்கன்னா ரொம்ப நல்லது சப்ஸு சப்ஸுன்னு சொல்கிறானே என்னடா இப்படி பேசுகிறானே வாயில் வராது தான் நினைக்காதீங்க சப்ஸ்கிரைப் கொடுங்க அப்படி கேட்குறோன்னு சொன்னிங்கன்னா கேட்குறேன் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒன் எயிட்டி ஒன் சப்ஸ் ரீச் பண்ணிட்டோம் இன்னும் டுவெண்ட்டி ரீச் பண்ணால் நம்ம டூ ஹண்ட்ரடை தொட்டுருவோம் ஸோ அதுக்காக ஏற்றல் கொஞ்சம் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் கொஞ்சம் ச சந்தோஷமாக இருக்கும் இரநூறு ரீச் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சா முடியும் நீங்கள் நினச்சாதான் அது முடியும் ரொம்ப நான் நினச்சா கூட முடியாது ஓகே இப்போ நம்ம கேமில் வந்துடலாம் என்னடா அதான் செலக்ட் ஆகிட்டு வச்சு வச்சு செய்கிறாங்கன்னு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னண்ணா நான் சிக்ஸ்டீனில் பதிமூணாவதாக தான் நான் வந்து சேர்ந்தேன் அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த ஃபஸ்ட்டில் நான் இருந்தேன் ஆனால் லாஸ்ட்டில் நான் வந்து சேர்கிற மாதிரி ஆயிடுச்சு இதில் ரொம்ப வச்சு செஞ்சாங்கன்னா அது இந்த மாதிரி தாங்க என்ன ஆகும் நீங்களே பாருங்கள் நான் அவுட் ஆகிற போகும்போது எல்லோரும் என்னென்னு நினைப்பாங்க ஐயோ அவுட் ஆயிட்டாங்க ஆனால் எனக்கு வச்சு செய்கிற மாதிரி அவுட் ஆகும்போது நீங்கள் சொல்லியிருப்பாங்க பாருங்கள் அந்த ஸ்க்ரீனில் அது சொன்னோடே எனக்கு ஒரு மாதிரி அப்படியே ஆகிடுச்சி ஆயிடுச்சு நீங்களே பாருங்கள் என்ன பண்ணுறது அது ஒரு மாதிரி எப்பிட்றான்ற மாதிரி பண்ணிட்டாங்க உண்மையாக இப்போ பக்கத்தில் வந்துச்சே நான் ஓகே அதை தள்ளி விட்டோமே நம்ம இப்போ மிடில் வந்து போன்ட்டு எல்லாம் அதையும் தள்ளிவிட பார்த்தேன் என்னடா தண்ணியில் ஊந்துட்டு குவாலிஃபைடுன்னு காட்டுறான்னு பார்க்குறீங்களா எனக்கு ஒரு சைக்கிணா அப்படி தான் இருந்துச்சு தான் பார்த்தா நம்ம எட்டு பேர் நல்லா அப்படி காட்டிச்சு நம்ம அங்கே தான் இருந்தோம் அந்த லாஸ்டில் ஸோ பரவாயில்ல எதுக்கு உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நீங்களே ஒரு ரூம் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட நீங்களும் அதே தான் வருவீங்க ஏன்னா அது கேம் பக்காக இல்லை அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்களான்னு தெரில இதுலேயும் பாருங்களேன் இந்த பொண்ணு நானும் தானே ஒன்றா வரும் இப்போ நடக்கும் பாருங்கள் அதில் அவள் ஃபஸ்ட்டு போய் அதுக்கடுத்து நான் அவளை மீட் பண்ணி அதுக்கடுத்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் பாட்டேன் அங்கேயே ஒரு ட்விஸ்ட்டு இங்கே பாருங்களா லைட்டாக தள்ளி விட்டுச்சு நான் இப்படி தான் ஏறலான்னு பார்த்தா ஓகே இனிமேல் ஏற முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு நம்ம பொறுமையாக ஏறிட்டு பொறுமையாக மேலே போகலான்ட்டு அது இந்த இடத்துல கூட கொஞ்சோன்னு போயிட்டேன் இப்போ நடக்கும் பாருங்க அதுதான் இது பாருங்களா இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து வரணுமா அதுக்கடுத்து தான் ரொம்ப கடுமையாயிடுச்சு நம்மளுக்கு முன்னாடி ஒரு க்ரீன் போயிருந்தார்ல அவர் தான் ஆவாரா எப்பயோ யாரோ ஒருத்தவங்க வின்னாவாங்க ஆனால் யார் விண்ணானாலும் நல்லதுன்னு நினைக்கிறவங்க நாங்கள் நம்போ சரி நாங்கள்ன்ற மாதிரி நம்போ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு டென் சப்ஸும் டென் லைக்ஸும் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ப்ரோ நீங்கள் ஸ்டம்பிள் காய்ஸ் கேட்டிருந்தீங்களா ப்ரோ கொஞ்சோண்டு நான் கேட்டிருந்தேன்ல நான் கேட்டதையும் நீங்கள் பண்ணோம்ல டென் சப்ஸ் கேட்டிருந்தேன் உங்கள்கிட்ட இருந்த நீங்கள் கொடுக்குறீங்களா இந்த வீடியோ போட்டுவிட்டேன் உங்களுக்காக நீங்களும் எனக்கு அப்படியே அதை செஞ்சு கொடுத்துருங்க இப்போ கூட நான் நினச்சேன் ஐயோ நம்ம விண்ணான்ட்டு அங்கே போயிட்டு இருந்தால் எலுமினேட்டட் நம்ம எல்லா அதுலேயும் ஜெயிச்சிட்டோம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண முடியலை ஸோ நானும் ட்ரை பண்ண முடியலை கேஸ் விடுங்க இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நான் சொன்னான்ல அவங்க எல்லாேருக்கும் பொதுவாக என்னன்னா இப்போ நீங்கள் வீடியோஸ் கேட்டிங்கன்னு நான் போட்டல அப்போ நான் கேட்குறது நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க என்னென்னா நான் இப்போ ஒரு டென் சப்ஸு கேட்டுருந்தேன் அவர் கிட்டே அதே மாதிரி ஒரு சப்ஸு நீங்கள் போட்டிங்களா அவர் போட்டாரான்னு தெரில பட்டு நீங்களும் அவரும் ஒன்றுன்னா நினச்சிங்கன்னா நீங்களும் சப்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா அவரும் ஒரு சப்ஸு கொடுத்துருப்பார்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் பாய்